அனைவருக்கும் வணக்கம் உயர்வு சேனலில் இப்ப இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் பொருளியல் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து பாடம் முழுவதும் கேள்வி பதில் வடிவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லா மக்களும் எல்லா நேரங்களிலும் போதுமான பாதுகாப்பான மற்றும் சத்தான உணவுகளை உடல் சமூக பொருளாதார அணுகுமுறையை கொண்டிருக்கும் போது அவர்களின் உணவு தேவைகளையும் சுறுசுறுப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உணவு விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதே உணவு பாதுகாப்பு இருக்கிறது என்பது யாருடைய கூற்று எஃப்ஏஓ டூ தௌசண்ட் நைன் செகண்ட் கொஸ்டின் சரிவிகித உணவு பாதுகாப்பான குடிநீர் சுற்றுச்சூழல் கல்வி சுகாதாரம் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றிற்கான உடல் பொருளாதாரம் மற்றும் சமூக அங்கங்கள் என்பது ஊட்டச்சத்து பாதுகாப்பு என கூறியவர் யார் விவசாய விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் தேர்ட் கொஸ்டின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் மூன்று அடிப்படை கூறுகள் யாவை உணவு கிடைத்தல் அணுகுதல் உறிஞ்சுதல் ஃபோர்த் கொஸ்டின் விரும்பிய அளவுகளில் உணவு இருப்பு இருப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது உணவு கிடைத்தல் பிப்து கொஸ்டின் முதன்மையாக வாங்கும் திறன் பற்றிய கூற்று எது உணவுக்கான அணுகள் ஆறாவது கொஸ்டின் உட்கொள்ளும் உணவை உயிரியல் ரீதியாக பயன்படுத்துவதற்கான திறன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது உணவினை உறிஞ்சுதல் ஏழாவது கொஸ்டின் எந்த திட்டத்தின் மூலம் இந்தியாவிற்கு அமெரிக்கா உதவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் முற்பகுதியில் அமெரிக்கா தனது பொது சட்டம் நானூற்றி எண்பது திட்டத்தின் மூலம் இந்தியாவிற்கு உதவியது திட்டத்தின் பெயர் கப்பலுக்கு வாயில் ஷிஃப்டு மவுத் எய்த் கொஸ்டின் உணவு தானிய உற்பத்தியில் ஒரு வளர்ச்சி தொகுப்பாக செயல்பட்ட திட்டம் இது ஹெச் வி நைன்த் கொஷின் ஹைஃபர் வெரைட்டின்னு அர்த்தம் அதுக்குங்க நைன்த் கொஷின் பயிர் சாகுபடியில் பல்வேறு செலவுகளை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு ஒரு குறிப்பிட்ட விலை நிர்ணயிக்கப்படுகிறது இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது குறைந்தபட்ச ஆதரவு விலை டென்த் கொஸ்டின் உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட மாநிலம் இது தமிழ்நாடு லெவன்த் கொஸ்டின் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் எந்த முறை செயல்பாட்டில் இருந்தது இலக்கு பொது வளங்கள் முறை பனிரெண்டாவது கொஸ்டின் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் பதிமூணாவது கொஸ்டின் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் நகர்ப்புற கிராமப்புற குடும்பங்களை எவ்வளவு சதவீதம் உள்ளடக்கியது நகர்ப்புறம் ஐம்பது சதவீதமும் கிராமப்புறம் எழுபத்தஞ்சு சதவீதத்தையும் உள்ளடக்கியது பதினாலாவது கொஸ்டின் கிராமப்புறத்தில் எழுபத்தி ஐந்து சத எழுபத்தி ஐந்து சதவீதம் குடும்பங்களும் நகர்ப்புறத்தில் ஐம்பது சதவீதம் குடும்பங்களையும் ஒரு குறிப்பிட்ட அலுவலின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு இந்த வகை குடும்பங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன முன்னுரிமை குடும்பங்கள் பதினைந்தாவது கொஸ்டின் முன்னுரிமை குடும்பங்கள் எந்த வழிமுறை மூலம் உணவினை பெறக்கூடிய உரிமை உண்டு பொது வழங்கல் முறை பதினாறாவது கொஸ்டின் இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் ஒன்று பதினேழாவது கொஸ்டின் இந்தியாவின் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கடைசி மாநிலமாக எந்த மாநிலத்தில் துவங்கப்பட்டது தமிழ்நாடு பதினெட்டாவது கொஸ்டின் குடும்ப அட்டைகளுக்கு பதிலாக எந்த அட்டைகள் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது தற்போது நடைமுறைப்படுத்தி வருகிறது குடும்ப அட்டைகளுக்கு பதிலாக எந்த அட்டைகள் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்து தற்போது நடைமுறைப்படுத்தி வருகிறது அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு பத்தொன்பதாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் இயங்கும் அனைத்து நியாய விலை கடைகளில் எவ்வளவு சதவீதம் கூட்டுறவு நிறுவனங்கள் நடத்தப்படுகின்றன தொண்ணூத்தி நான்கு சதவீதம் இருபதாவது கொஸ்டின் உணவு தானியங்கள் கோதுமை மற்றும் அரிசி இந்திய உணவு கழகத்தின் மூலம் அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது தாங்கி பஃபர் ஸ்டாக் உபரி உற்பத்தி இருக்கும் மாநிலங்களில் விவசாயிகளிடமிருந்து கோதுமை மற்றும் அரிசியை எஃப்சிஐ வழங்குகிறது விவசாயிகளுக்கு அவர்களின் பயிர்களுக்கு முன்பே அறிக்க அறிவிக்கப்பட்ட விலை வழங்கப்படுகிறது இது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா குறைந்தபட்ச ஆதரவு விலை இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் நியாய விலை கடைகள் மொத்தம் எத்தனை உள்ளன முப்பத்தி மூன்று இரநூற்றி இருபத்தி ரெண்டு நியாய விலை கடைகள் எத்தனை கோடி குடும்பங்களுக்கு சேவை செய்கிறது ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு கோடி குடும்பங்களுக்கு சேவை செய்கிறது இருபத்தி நாலாவது கொஸ்டின் நியாய விலைக் கடைகளில் கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படும் கடைகள் எத்தனை முப்பத்தி ஓராயிரத்தி இரநூற்றி முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தால் நடத்தப்படும் கடைகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நான்கு இருபத்தி ஆறாவது கொஸ்டின் நியாய விலை கடைகள் எவ்வளவு கிலோமீட்டரில் அமைந்துள்ளது ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டரில் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் திறனை பாதிக்கக்கூடிய காரணிகள் எவை அதிக மக்கள் தொகை அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்தால் பொருட்களுக்கான தேவை பொருட்களின் விலை நாணய மதிப்பை பாதிக்கிறது பொருட்களின் உற்பத்தி மற்றும் அளிப்பு வறுமை மற்றும் சமத்துவமின்மை இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பொருளாதார கோட்பாடுகளில் ஒன்று எது வாங்கும் சக்தி சமநிலை இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் வாங்கும் சக்தியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த நாடுகள் எது ஃபர்ஸ்ட் சைனா செகண்ட் அமெரிக்கா தேர்டு இந்தியா முப்பதாவது கொஸ்டின் பொருளாதாரத்தில் ஒவ்வொரு அம்சத்தையும் பாதிப்பது எது வாங்கும் சக்தி முப்பத்தி ஓராவது கொஸ்டின் புதிய விவசாய கொள்கை எப்பொழுது யாரால் அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது முப்பத்தி இரண்டாவது கொஸ்டின் பெரும்பாலான கரிம மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை நீக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அறிவித்த கொள்கை எது புதிய விவசாய கொள்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டு முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் கரிம அல்லது பதப்படுத்தப்பட்ட விவசாய பொருட்களுக்கு ஏற்றுமதி வரி ஏற்றுமதி தடை மற்றும் ஒதுக்கீடு கட்டுப்பாடு போன்ற எந்த ஒரு ஏற்றுமதி கட்டுப்பாடுகளின் கீழும் இருக்காது என்ற உறுதிமொழியை கொண்ட கொள்கை எது விவசாய கொள்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டு முப்பத்தி நாலாவது கொஸ்டின் விவசாயத்துறையின் துறையின் அனைத்து வட்டங்களிலும் விரிவான வளர்ச்சிக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது எது புதிய விவசாய கொள்கை முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் புதிய விவசாய கொள்கையின் முக்கிய குறிக்கோள்கள் யாவை உள்ளீடுகளின் உற்பத்தி திறனை உயர்த்துதல் ஒரு ஹெக்டேருக்கு மதிப்பு கூட்டப்பட்டவை ஏழைகளின் விவசாயிகளின் ஏழை விவசாயிகளின் நலன்களை பாதுகாத்தல் விவசாயத்துறையை நவீனமயமாக்கல் சுற்றுச்சூழல் சீரழிவு அதிகாரத்துவ தடைகளை நீக்குதல் முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் பரிணாம வறுமை குறியீடு எப்பொழுது தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் நூத்தி தொண்ணூற்றி ஆறு மில்லியன் பல வரிமான வறுமை குறியீடு உள்ள ஏழை மக்களை கொண்டுள்ள மாநிலங்கள் எவை பீகார் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ரெண்டாயிரத்தி ஆறில் எந்த மாநிலம் மிக குறைந்த ஏழ்மை வட்டாரங்களில் ஒன்றாக இருந்தது கேரளா முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் கேரளா மிக குறைந்த ஏழ்மை வட்டாரங்களில் ஒன்றாக இருந்தது அது பல பரிணாம வறுமை குறியீட்டுக்கு எவ்வளவு சதவீதம் குறைந்துள்ளதுன்னா சுமார் நைன்டி டூ பர்சன்டேஜ் நாற்பதாவது கொஸ்டின் வறுமை குறைப்பு எந்த மாநிலம் முன்னிலையில் உள்ளது வறுமை குறைப்பில் எந்த மாநிலம் முன்னிலையில் உள்ளது அப்படின்னா தமிழ்நாடு நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன வறுமையின் அடிப்படையில் மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது உயர் வறுமை மாவட்டங்கள் மிதமான ஏழை மாவட்டங்கள் குறைந்த அளவிலான வறுமை மாவட்டங்கள் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் தமிழ்நாடு எந்த காலகட்டத்தில் வறுமை ஒழிப்பு திட்டத்தில் முன்னிலை வகிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழில் நாற்பத்தி மூன்றாவது கொஸ்டின் பல பரிணாம வறுமை ஒழிப்பு திட்டத்தின் முன்னிலை வகிக்கக்கூடிய மாவட்டம் தமிழ்நாட்டில் எது காஞ்சிபுரம் நாற்பத்தி மூன்றாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருபத்தி ஏழு சதவீதம் கிராமப்புற பெண்களும் மற்றும் பதினாறு சதவீத நகர்ப்புற பெண்களும் ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்கள் அல்லது நீண்டகால ஆற்றல் குறைபாடு என கண்டறியப்பட்டது எதன் மூலம் அப்படின்னா தேசிய சுகாதார தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் இந்தியாவில் பசி என்ற ஒன்று மட்டுமே அரசியல் முன்னுரிமைக்கு போதுமானதாக இல்லை என்பதை யார் கூறியுள்ளார் அமர்த்தியாசன் பொருளாதார நிபுணர் கூறியுள்ளார் நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் தமிழ்நாட்டின் கொள்கை எது ஊட்டச்சத்து குறைபாட்டின் கொள்கை எது தமிழ்நாட்டின் ஊட்டச்சத்து குறைபாட்டின் கொள்கை எது அப்படின்னா ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழ்நாடுன்னு வரணும் அனைத்து வகையான மனித ஊட்டச்சத்து குறைபாட்டையும் சிறந்த செயல்திறன் கொண்ட நாடுகளின் நிலையை குறிக்க இது அனைத்து வகையான மனித ஊட்டச்சத்து குறைபாட்டையும் சிறந்த செயல்திறன் கொண்ட நாடுகளின் நிலைக்கு குறைப்பது நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் பெண் குழந்தைகள் மேம்படுத்துவதற்கும் மாற்றத்தின் தூண்டுதலாக வினையூக்கிகளாக மாற்றுவதற்கும் முடி முயற்சி எடுத்து வருவது எது பதுமையர் குழு தூண்டுதலாக வினையூக்கிகளாக மாற்றுவதற்கு முயற்சி எடுத்து வருவது எது பதுமையர் குழு நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் டாக்டர் முதலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டத்தின் கீழ் ஏழை கற்பனி பெண்களுக்கு எவ்வளவு நிதி உதவி வழங்கப்படுகிறது பனிரெண்டாயிரம் ரூபாய் ஐம்பதாவது கொஸ்டின் முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இத்திட்டம் ஆண்டு வருமானம் எவ்வளவு குறைவாக இருந்தால் சிகிச்சை வழங்கப்படுகிறது எழுபத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள் இலவசமாக எந்த சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை ஐம்பத்தி ரெண்டாவது கொஷின் முக்கியமான விரிவான சுகாதார சேவையை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதை வலியுறுத்துவது எந்த திட்டம் பள்ளி சுகாதார திட்டம் ஐம்பத்தி மூன்றாவது கொஷின் அனைத்து தொழுநோயாளிகளையும் கண்டறிந்த தொடர்ச்சியாக சிகிச்சை வழங்குவதை நோக்கமாக கொண்டு மாநிலத்தில் செயல்படக்கூடிய திட்டம் தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் ஐம்பத்தி நாலாவது கொஷின் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம் கிராமப்புற நகர்ப்புறம் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு எப்போது செயல்படுத்தப்பட்டது கிராமங்களில் ஜூலை ஒன்று நைன்டீன் எயிட்டி டூ நகரங்களில் நைன்டீன் எயிட்டி ஃபோர் ஓய்வூதியதாரர்களுக்கு நைன்டீன் எயிட்டி த்ரீ கர்ப்பிணி பெண்களுக்கு நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஐம்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் பொது ஐசிடிஎஸ் திட்டங்கள் மற்றும் உலக வங்கி உதவியுடன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் எப்போது துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஆறு மாதங்கள் முதல் முப்பத்தி ஆறு மாதங்கள் வரை குழந்தைகளுக்கு உடவில் ஊட்டச்சத்து வழங்கப்படாத குக்கிராமங்களில் வழங்கப்படக்கூடிய திட்டம் எது பிரதம மந்திரி கிராமோதய யோஜனா திட்டம் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்